தர்ஷன் நடிக்கும் நாடு இதுக்கான ஷூட்டிங்கு புறப்பட ஆயிடுச்சு. இந்த படத்தில் சரவணன் எங்கேயும் எப்போதும் டைரக்ஷன் பண்ண சரவணன் தான் வந்து டைரக்ஷன் பண்ணுறாங்க. இந்த படத்தில் தர்ஷன், மகிமா நம்பியார் மற்றும் பலர் நடிக்கிறாங்க. சி சத்யா மியூசிக் பண்ணுறாங்க. இதுக்கான ஷூட்டிங் புறப்பட ஸ்டில்ல வந்து வெளியாகியுள்ளது. நடிகர் நிவின் பாலி நடிக்கும் ஏழு கடல் ஏழு மலை என்ற படத்துக்கான கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன் போஸ்டர் வந்து நாளை வெளியாகிறது. இந்த படத்தில் நிவின் பாலி, அஞ்சலி, சூரி மற்றும் பலர் நடிக்கிறாங்க. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணுறாங்க. பேரன்பு டைரக்ஷன் பண்ணால் ராம் தான் வந்து டைரக்ஷன் பண்ணுறாங்க. நடிகர் யோகி பாபு நடிக்கும் பொம்மை நாயகி இதுக்கான நியூ போஸ்டர் வந்து வெளியாகியுள்ளது. இந்த படத்தில் யோகி பாபு, சுபத்ரா, ஹரிகிருஷ்ணா, ஸ்ரீமதி மற்றும் பலர் நடிக்கிறாங்க. எட்டு தோட்டாக்கள் மியூசிக் பண்ண சுந்தரமூர்த்தி தான் வந்து மியூசிக் பண்ணுறாங்க. ஷான் டைரக்ஷன் பண்ணுறாங்க. இந்த படத்துக்கான ரிலீஸ் அப்டேட்டு விரைவில் எதிர்பார்க்கலாம். பரத் நடிக்கும் மிரல் இதுக்கான நியூ போஸ்டரு வெளியாகியுள்ளது. இந்த படம் நவம்பர் 11ஆம் தேதி தியேட்டர்களில் வெளியாகிறது. எம் சக்திவேல் டைரக்ஷன் பண்ணுறாங்க. இந்த படத்தில் பரத், வாணி பூஜன், கே எஸ் ரவிக்குமார், மீரா கிருஷ்ணன், ராஜ்குமார், காவ்யா, அறிவுமணி மற்றும் பலர் நடிக்கிறாங்க. பிரசாத் எசன் மியூசிக் பண்ணுறாங்க. ஸ்லாஷ் த்ரில்லர் படம் இந்த ஜேனரு. டிஜிட்டல் ரைட்ஸ் ஓடிடி வாங்கியிருக்காங்க. இந்த படத்துக்கான டிஜிட்டல் ரைட்ஸு நெட்ஃப்ளிக்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. லவ் டுடே படத்துக்கு சேட்டலைட் ரைட்ஸு கலஞ்சி டிவி வாங்கியிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணுறாங்க. பிரதீப் ரங்கநாதன், யுவனா, சத்யராஜ், யோகி பாபு, ரெடின் கிங்ஸ்லி மற்றும் பலர் நடிக்கிறாங்க இந்த படத்தில். இந்த படம் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்து வந்துட்டுருக்கு. இந்த படத்துக்கு நடிகர் கார்த்தி நடிக்கும் கார்த்தி 24. இந்த படத்துக்கான டைட்டில் வந்து ஜப்பான் என்ற டைட்டில் தான் வந்து வச்சுருக்காங்க. ஜப்பான் படத்துக்கான ஷூட்டிங் வந்து இன்று ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபார்மல் பூஜை, கார்த்தி, அனு, எம்மன்யூல் மற்றும் பலர் நடிக்கிறாங்க. ஜி பிரகாஷ் மியூசிக் பண்ணுறாங்க. அன்பரு மாஸ்டர் ஸ்டண்ட்டு, குக்கு டைரக்ஷன் பண்ணால் ராஜமுருகன் தான் இந்த படத்து வந்து டைரக்ஷன் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் 2023 ரிலீஸ் பிளானிங் பண்ணி வச்சுருக்காங்க. மியூசிக் டைரக்டர் தம்மன் அவர் வந்து ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அது என்ன போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஞ்சிதமே ஃபுல் வீடியோ இப்போ தான் பார்த்தேன், தியேட்டரில் சீட்டில் யாரும் உட்கார மாட்டீங்க, டிஓடி உங்களோட நானும் ஒரு ரசிகனா அண்ணா ஆக்டர் விஜய் தளபதி விஜய் அவரை டேக் பண்ணி பின்னி பெடல் அப்படின்ற மாதிரி வந்து தம்மன் வந்து அந்த ட்வீட் வந்து போட்டிருக்காரு. இது வந்து வாரிசு படத்துக்கான ஃபஸ்ட்டு சிங்கிளான ரஞ்சிதமே சாங் வந்து வெளியானது. வாரிசு படத்துக்கான எதிர்பார்ப்பு மேலும் வந்து அதிகரிச்சிருக்காரு தம்மனு. தளபதி விஜய் நடிக்கும் வாரிசு, அஜித் நடிக்கும் துணிவு, இந்த ரெண்டு படமே வந்து பொங்கல் 2023 வேர்ல்டு விட தியேட்டர்களில் வெளியாகிறது. பொங்கல் ஸ்பெஷலாக வந்து ஜனவரி 12ஆம் தேதி துணிவு இந்த படத்துக்கு வந்து ரிலீஸ் டேட் வந்து ஏற்கனவே வந்து பிளானிங் பண்ணி வச்சுருந்தாங்க. அதே போல் வாரிசு படம் வந்து ஜனவரி 12ஆம் தேதி தான் வந்து ரிலீஸ் ஆகுறது. பொங்கல் ஸ்பெஷலாக 2023 ஜனவரி 12ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆகுறது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு தகவல் வந்து போயிட்டுருக்கு சோசியல் மீடியாவில். ஜனவரி 12, 2023 வந்து ரிலீஸ் வந்து பிளானிங் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு தகவல் வந்து போயிட்டுருக்குது. ஜனவரி 11 அல்லது ஜனவரி 12 ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. வாரிசும் துணியும் வந்து ஒரே நாளில் வந்து ரிலீஸ் ஆகணும் அப்படின்ட்டு பிளானிங் பண்ணி இருக்காங்களாம். துணி படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது போனி கபூர், எச்ஐனத் டைரக்ஷன் பண்ணுறாங்க, மியூசிக் பண்ணுறது ஜிப்ரானு, துணி படத்தில் அஜித், மஞ்சு வாரியர், சமுத்திரகனி மற்றும் பலர் நடிக்கிறாங்க. வாரிசு படத்தை வந்து மியூசிக் பண்ணுறது தம்மனு. இந்த படத்துக்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வர கிரியேஷன்ஸ் தில்ராஜா வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. வாரிசும் துணி வந்து ஒரே நாளில் வந்து வெளியாகிறதா அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். பொங்கல் ஸ்பெஷலாக வந்து வாரிசும் துணி வந்து வெளியாகிறது.